ஹி ஆல் விஷ் யூ அல் ஹாப்பி பொங்கல் ஸோ ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யறது சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கால் கப்பழவுக்கு பாசி பிறப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விடாதீங்க லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும் ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு அரிசியை கழுவி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கப் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வெள்ளை பவு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிச்சு அதை நல்லா கரைச்சி கொஞ்சம் லைட்டாக ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும் ரொம்ப திக்காக வேணாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க ஸோ லைட்டாக திக்கான உடனே அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீன் வயல் குக்கரில் வந்து நம்ம அரிசி வெந்திருக்கும் இப்போ இதில் இந்த சர்க்கரை பாகை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க இது இன்னுமே டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு நெய்ல கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் தேங்காய் கிஸ்மஸ் அப்புறம் வந்து எல்லாம் நான் வறுத்து வச்சுருக்கேன் அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெடி கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் ஸோ தட்ஸ் இட் விஷயாவில் ஹாப்பி பொங்கல் இந்த பொங்கலில் உங்களுக்கு லைஃப் எல்லாமே செம்மையாக மாறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம் தட்ஸ் இட் உங்களுக்கு பொங்கலில் எந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை வெண் வெண்பொங்கலா ரவா பொங்கலா எந்த பொங்கல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ